எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு எஸ்கே சினிங் அப்டேட். திஸ் இஸ் எஸ்கே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பதிவில் எந்த ஒரு படத்தோடைய அப்டேட்டோ எதுவுமே பார்க்க போகிறதில்ல. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்ன ப்ரோ இப்போல்லாம் சரியாக வீடியோ போடுறதே இல்லையே, ஆளே காணாமல் போயிடுறீங்க, ஏதோ ஒரு நாள் வரீங்க, ரெண்டு வீடியோ போடுறீங்க, அதுக்கடுத்து ஒரு வாரம் லீவ் விடுறீங்க, அப்படி இப்படி போய்கிட்டு இருக்கே. கடந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 2-3 மாதமாக இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன தான் ஆச்சு, என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பர்சனலாக ஏகப்பட்ட பிரச்சனை, அது எனக்கு மைண்டு எங்கெங்கேயோ என்னென்னமோ யோசிக்கிட்டு இருக்குது. அது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஏகப்பட்ட வேலை. ஏன்னா நம்ம ப்ரொஃபஷ்னல் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதை நான் ஒரு ஃபேஷனாக பார்க்குறேன், இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால தான் நான் யூடியூப்புள்ளே வந்தேன். ஆனால் இருந்தாலும் போக போக இந்த பக்கம் பார்க்கணும் இல்லையா, யூடியூப்பில் நீங்கள் நினைப்பீங்க லட்ச லட்சமாக சம்பாதிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இங்கே வந்தால் தான் தெரியும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த பக்கம் அதையும் பார்க்கணும், அதில் குறிப்பாக வெளியே போகிற வேலை அது இதுன்னு சொல்லிட்டு பிச்சு புரியிட்டு இருக்கு, மண்டை வெடிக்குது. இங்கே தூங்குறதுக்கே டைம் இல்லை, எப்பயுமே தூக்க கலகத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கு. என்னடா விட்டா நம்ம 2 நாள் தூங்கலாம் போலையே அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. சரி, இன்னைக்கு எப்படின்னா நம்ம வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாலும் முடியல, கடைசியில் போய் பட்டு தூங்கத்தான் தான் இருக்கு. அதே மாதிரி போறதுனால தான் என்னால் வீடியோ போட முடியல. இதையும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க என்னதான் ஆச்சு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இதனால தான் தொடர்ந்து ஏகப்பட்ட துக்க செய்திகள் தொடர்ந்து என் பாட்டி, அதை மீன் 2 பாட்டி, அப்புறம் ஒரு தாத்தா, மறுபடியும் ஒரு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து எல்லாரும் அது சுத்துறதுக்கே போயிடுச்சேன். இன்னொரு பக்கம் பர்சனலாக ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம அதை வெளியே வந்து அது மாற்றணும், அது என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. இருந்தாலும் இதுக்கடுத்து ரெகுலராக வீடியோ போடலாம். என்னடா நம்ம இதுக்கு முன்னாடி அதெல்லாம் பார்த்துக்கிட்டு, ஐ மீன் அப்பயும் நான் இந்த வேலை பார்த்துருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன், அப்பயும் நம்ம அதெல்லாம் ஈக்குவலாக கேரி பண்ணியிருக்கோம், இப்போ என்ன ஆச்சு நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு நானே கேட்டு அசிங்க அசிங்கமாக தீட்டிக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் வந்துருவோன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னையிலேருந்து ரெகுலராக வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். மேபி இதுக்கிடையில் எதனா நில முடியாத நிலைமை, எதனா உடம்பு சரியில்லாமல் போகுது, இல்லை வெளியே போகிற நிலைமை வருது அப்படின்ற மாதிரி எதனா சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சுன்னா அன்னைக்கு மேபி வீடியோ வர்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் இன்னிலேருந்து வீடியோ போடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். இவ்வளோ நாள் வீடியோ பண்ணாமல் இருந்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்க. இவ்வளோ நாள் அதை ஏண்டா பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்காகவும் வெயிட் பண்ணி கேட்குறீங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இன்னொரு பக்கம் வருத்தமாகவும் இருக்குது. என்னடா இத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்க, நம்ம வீடியோ பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ மன்னிச்சிருங்க, இதுக்கடுத்து தொடர்ந்து வீடியோ வரும், எல்லா வீடியோவும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவைப்படுது.